மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். டாடா ஏசி குட்டியானை வாகனத்திற்கு வழிவிடவில்லை என அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய ஓட்டுநர் கைது. திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் நடவடிக்கை. திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூர் பகுதியில் திருவள்ளூரில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. பின்னால் வந்த டாடா ஏசி வாகனத்திற்கு வழிவிடவில்லை என கூறி பேருந்தை முந்திக்கொண்டு சென்று பேருந்தை வழிமறித்து பேருந்துக்குள் அமர்ந்திருந்த ஓட்டுநர் கார்த்திகேயனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக அடித்து தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பேருந்துக்குள் இருந்த பயணிகள் ஓட்டுநரை மடக்கி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் சக்திவேல் உள்ளிட்ட காவல்துறையினர் கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த டாடா ஏசி ஓட்டுநர் சாரதி என்பவரை கைது செய்தனர். மேலும் காயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கார்த்திகேயனை திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பின்னர் டாடா ஏசி வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் டாடா ஏசி வாகன ஓட்டுநர் சாரதி குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சாரதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் பேருந்தில் பயணித்த 40-க்கும் மேற்பட்ட பயணிகளை மற்றொரு பேருந்து வரவழைக்கப்பட்டு அதில் அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மீதும் நடத்துனர்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வரும் இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பண்டல் போயிடுச்சுன்னா எல்லாமே போவோம், போயிடும். இருட்டுங்க டிரைவர் அடிப்பாரு.